மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம், அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை, அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை. இதோ உங்களுக்காக கத்திருந்த கால வேளையில மறுபடியுமாய் உங்களை இந்த மாதத்தினுடைய மையப்பொருளோடு சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருஷத்தினுடைய தீம்ல நாம் இந்த மாதத்தில் மறுபடியுமாக நம்மை ஈடுபடுத்தி நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். This is the year of restoration. மறு சீரமைக்கிற ஆண்டுல தேவன் நம்மை புதுப்பித்து கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற அவருடைய வழிகளுக்கு நாம் ஒப்பு கொடுத்து கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். கடந்த செய்தியில தொடர்ச்சியாக நாம் இதை பார்க்க போகிறோம். கடந்த வாரத்துல நாம் ஏ டு செட்ல என்னென்ன விதங்களில நாம் திரும்பவும் கட்டி எழுப்பப்பட வேண்டும், ரெஸ்டோர் ஆக்கப்பட வேண்டும் என்பதை நாம் தேவ சமூகத்துல பார்த்தோம். A for anointing, abhishekam. B for burden for the lost souls, atma baram. C for compassion, manadurukkam. D for desire, vaanje, kathru mel irukka vaanje, kathru velain mel irukka vaanje. E for effectiveness. F for faithfulness. இந்த ஆறு காரியங்களை நாம் படித்து நாம் அவைகளுடைய வசன ஆதாரத்தோடு கூட நாம் எடுத்துறோம். நாம் இந்த நேரத்துல இந்த வாரத்துல we going to study the rest of the things. அதுக்கு முன்பாக நான் இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன தெரியுமா, நீங்க ரெஸ்டோர் ஆகுறது ப்ராசஸ்க்கு முன்பாக தேவன் நம்ம கொடுக்கிற காரியங்களில நாம் கவனமா இருக்க எப்பொழுதும் அதிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதாவது என்ன சொல்ல வேணும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் ஒரு கேப்பை உண்டாக்கிட்டீங்கன்னா, என்னோட ஊழியக்காரர், என்னை உருவாக்கின ஊழியக்காரர் அடிக்கடி சொல்வார், தம்பி நீங்க ஒரு கேப்பை உருவாக்கிட்டீங்கன்னா அந்த கேப்பை ஃபில்ஃபில் பண்றது ஆண்டவருக்கு முடியாத காரியம் இல்லை. பட் இட் டசன்ட் நோ ஹவ் லாங் யூ வில் டேக் to fill the gap. And the gap fill பண்ற வருஷங்கள் பல காரியங்கள், அது பல வருஷம் ஆகலாம், பல மாதங்கள் ஆகலாம். It depends upon your and the process, partnership, discovery, and the processல நீங்க போறது depends. நீங்கள் செய்ய வேண்டியதை பெற்றுக்கொண்டதையும் நீங்கள் செய்ய வேண்டியதும் சரியான நேரத்திலும் சரியான விதங்களிலும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என்ன ரெஸ்டோரேஷன் ஆல்வேஸ், அதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கு. பெற்றுக்கொள்வதற்கு எப்படி பிரைஸ் இருக்கோ அதோட டபுள் மடங்கு பிரைஸ நீங்க ரெஸ்டோரேஷன் பண்றதுக்கு செலுத்த வேண்டியதாக இருக்கும். அதனாலதான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் ரொம்ப கவனமாக நாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவைகளை பெற்றுக்கொண்டவர்கள் மேல ரொம்ப கவனமா இருக்கு. ஆண்டவர் சொல்றார், ஒருவனும் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையா இரு. உன் கிரீடம் உன் தலையிலிருந்து அது எடுக்கப்படாதபடிக்கு, விழுந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையா இரு. கர்த்தருடைய வசனம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலியில குழந்தை பிறந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் படி சொல்றேன், ஸ்வீட் கொடுப்பாங்க இதெல்லாம் ஓகே. பட் என்ன பண்ணுவாங்க, பர்த் சர்டிபிகேட்டுக்கு உடனே ரெக்கார்டு எழுதணும் இல்லை. இவங்க குஷியில் என்ன பண்ணிட்டாங்கன்னு தெரியல, அவங்க மறந்துட்டாங்க. என்ன பண்ணல, பர்த் சர்டிபிகேட்டு அவங்க இவங்க பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸை விட்டுட்டாங்க. இந்த பிள்ளை வளர்ந்து ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. ஸ்கூல் போய் சேர்க்கணும்னா இப்போ என்ன தேவை, birth certificate. Now what they have to do, they have to go and approach. பண்ண வேண்டிய நேரத்துல அது பண்ணாதனால இப்ப ஒரிஜினாலிட்டி எங்க போனாலும் சேர்க்க முடியாது. அப்ப இப்ப என்ன பண்ணும், அதுக்கு ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா பயங்கரமான ப்ரொசீஜர். தாசில்தாரை பார்க்கணும்,
மற்ற அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் கிட்ட இருந்து இது பண்ணணும், எவ்வளோ ப்ரொசீஜர், அதுக்கு எவ்வளோ நேரம் அலைய வேண்டியது இருக்கு, நிற்க வேண்டியது இருக்கு, வெயிட் பண்ண வேண்டிய காலம் இருக்கிறது. To restore that identity that this person is that person and the restore பண்றதுக்கு it takes time. இதே அந்த நேரத்துல பண்ணினாங்கனா அப்போ ஒரு கிரைம் பண்ணிருக்கோம், ஆனா அந்த அளவுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம. அதனாலதான் உங்களோட வாழ்க்கையும் என்னோட வாழ்க்கையும் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கும். Restoration is God's process, but you need to be very careful to preserve what God gives in your life. Hallelujah. Come on, everyone, give the Lord for the Lord of restoration. Hallelujah. Come on, everyone, give the Lord a mighty hand. Amen. Amen. Praise Jesus. Praise Jesus. Praise Jesus. அதனாலதான் நம்ம தொலைந்து போன ஒரு பயம் வருதுல்ல. நீங்க லைசன்ஸையோ இல்லை வந்து பான் கார்டோ இல்லை வந்து ஆதார் கார்டோ நீங்கள் எவ்வளோ கவனமாக வச்சுருக்கீங்க இல்லை? அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சகோதரன் அப்படி தான் தன்னோட பர்ஸை தொலைச்சிட்டாரு. அப்புறம் நல்ல வேலை சொல்கிறாரு, அதில் நான் வந்து டூப்ளிகேட் கார்டு தான் வச்சுருக்கேன், ஒரிஜினல் வந்து என் பீரோவில் இருக்கிறதுனால அடுத்தது ப்ரொடியூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஒரிஜினலே தொலைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும் சில நேரத்தில்? வி கேன் கெட் இட், பட் என்ன மைண்டு சொல்லும், எவ்வளோ அலைய வேண்டியது இருக்கு, எவ்வளோ நிற்க வேண்டியது இருக்கு, எவ்வளோ கெஞ்ச வேண்டியது இருக்கு, எவ்வளோ காத்திருக்க வேண்டியது இருக்கு, எவ்வளோ நடக்க வேண்டியது இருக்கு, எவ்வளவு பிரயாசப்பட வேண்டியிருக்கு, அதுக்காக செலவு பண்ணுமே. இந்த பயம்தான் உங்களை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த ஞானத்தையும் உணர்வையும் தரும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படிதான் இருக்கு. நீங்கள் பாதுகாக்கிறதுல அல்லது பாதுகாக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போஸ் அப்படி இதுவானாலும் ரெஸ்டோர் பண்றதுல குயிக்கா நீங்க ரெஸ்டோர் பண்றதுக்கு நீங்கள் அதிக கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்றேன், ரெஸ்டரேஷனுக்கும் ரெனோவேஷனுக்கும் மீனிங் இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கா? ரெனோவேஷனுக்கும் ரெஸ்டரேஷனுக்கு என்ன வித்தியாசம்? வெரி குட். ரெனோவேஷன் இருக்கிறத மாடிஃபை பண்ணுறது ரெனோவேஷன். புதிதாக இல்லை, அது புதிதாக இருக்கலாம், அது ஒரு டிசைனாகவோ இது, ஆனால் அது புதுப்பிக்கப்படுகிற. பட் ரெஸ்டோரேஷன்ன்றது அதில் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு மறுபடியும் கொண்டு வருகிற அந்த ப்ராசஸ். And that is why in the அருமையான செய்தியில் நான் உங்களை என்கரேஜ் பண்ண ஒரு காரியம், நீங்கள் என்ன அறிக்கை பண்ணிட்டு இருக்கீங்க தினந்தோறும்? ஓகே, வெரி குட். அப்புறம் வெரி குட், சொல்லுங்க என்ன தெளிவா சொல்லுங்க. அப்படி நீங்க சரியான இந்த சொல்லிக் கொடுக்குற அஃபர்மேஷன்ஸ் நீங்க சரியா ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரத்துல கேட்டுட்டு நீங்க அப்படியே விட்டுடுறீங்களோ? பரலோகத்துல என்ன என்ன குறித்து நீங்க டிசைன் பண்ணீங்களோ அதுக்கு என்ன பண்ணுங்க, ரெஸ்டோர் பண்ணுங்க, உருவாக்குங்க. என்ன உண்டாக்கு அந்த உண்டாக்கின அந்த திட்டத்துக்கு என்ன என்ன பண்ணுங்க, bring back. See, when you grow up in this world, the world brings so many things to you, right? You change in your opinion. Why? Because of your circumstances, because of your காலேஜில் முடிச்சுட்டு வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருப்பாங்க. காலேஜில் இருக்கும்பொழுது அவங்கெல்லாம் என்ன சொல்கிறது, பயங்கர ஒரு ஒரு கனவுகளா அல்ல இப்போ தண்ணி பெரிய இதுவாக நினச்சி இருக்கிற ஒரு எல்லாருக்குமே இருக்கு. பட் ரியாலிட்டி வேலைக்கு போகும்பொழுது தான் தெரியும். ஃபஸ்ட்டு வேலையிலேயே அடாடாடாடா நம்ம நினச்சிருந்த ஒன்று ரியாலிட்டியில் இப்படி ஒன்று நடக்குது. அதுக்குள்ள என்ன ஆயிடுவோம், we get lost, we are defined by the circumstances. நாள் நடுவில் போகும்பொழுது இதுவே நம்முடைய ஸ்டாண்டர்டாக மாறப்படுகிறது. But as a child of God, you should
claim, I am not defined by the world standards. Or in the உலகம் கொண்டு வர opinion என்னை define பண்ணுகிறது இல்லை, என்னை define பண்ணுற நித்தியத்தில் என் தேவன் என்னை குறித்து என்ன எழுதி வச்சிருக்காரோ அதுதான் என்னுடைய டெஃபினிஷன். என் வாழ்க்கையை நான் அதற்கு நேராக திருப்புகிறேன் என்று சொல்வீர்கள் என்றால் அதை காட்டிலும் மீனிங்ஃபுல் லைஃப் இந்த பூமியில் வாழ்றதுக்கு மேலானது ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன்னு சொல்றவங்க எல்லாரும் ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடுங்க பார்க்கலாம். Come on. Amen. Come on. Come on. Praise Jesus. Hallelujah. Hallelujah. Thank you. Thank you. Thank you. Thank you. So today we are going to see some of the other alphabets. G for is the restoration. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். A-ல இருந்து F வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்ப G for glory. Very good. G for glory. Restore our glory. ஆண்டவரே மகிமையை எங்களுக்கு என்ன பண்ணுங்க, restore பண்ணுங்க. சங்கீதம் 3:3 சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் என் மகிமையும் என் கேடகமாய் இருக்கிறார். கேடகமாய் நம்முடைய மகிமையை ஆண்டவர் புதுப்பிக்கிற அந்த காரியத்தை நாம் வாஞ்சிக்க வேண்டும். ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் பொழுது அவனை என்ன உண்டாக்கினார், மகிமையினால கனத்தினால அவனை என்ன பண்ணினாரு, முடிசூட்டினார். முடிசூட்டினார். மகிமையினால கனத்தினால என்ன பண்ணினாரு, கர்த்தர் மனிதனை முடிசூட்டினார் உண்டாக்கும். ஆனா மனிதன் அதை இழந்து போன மகிமைய மறுபடியும் வாஞ்சித்து நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது, இயேசுவை அறியும் பொழுது நீங்கள் அந்த மகிமையினால மறுபடியும் முடிசூட்டப்படுவீர்கள். அது கண்டிப்பாக முடியும். அதை விசுவாசித்து அந்த மகிமையை நாம் வாஞ்சிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 3:3 என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. You are my glory. And that is why when you worship like this, you say, Lord, you are my glory, you are my shield, you are the one who lifts my head. என் தலையை உயர்த்துகிறவர். நாம் இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு கருத்து, இன்னொரு கருத்து நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆவில கேட்கிறவர்கள் எல்லாரும் நல்ல கவனமா கேளுங்க. நிறைய கோட்பாடு இந்த ஒவ்வொரு வசனத்துக்கும் நான் அதிக கோட்பாடு எடுக்கிற புஸ்தகம் எதுவா இருக்கு அப்படின்னா, தாவீது எல்லாம் A to Z-ல அவர் வாழ்ந்திருக்கிறத நான் பார்க்கணும். ஆச்சரியம், இன்றைக்கு நான் தியானிக்கும் பொழுது ஐ வாஸ் வெரி மூவ்ட். அனாயிண்டிங் எடுங்க, தாவீது என் பாத்திரத்தை நம்பி டிசைர்ஸ் கர்த்தருக்கு ஒன்றையும் நான் கேட்டேன். அப்படி ஒவ்வொரு வசனத்துக்கும் யூ கேன் ஃபைண்ட் ரெஃபரன்ஸ் இன் சாம். தட் மீன்ஸ் ஹி ஹஸ் லிவ்ட் சச் எ லைஃப். என்னை உண்டாக்கினவர், உருவாக்கினவர், எனக்கு துணை செய்கிறார். அந்த அடையாளத்தில் தாவீது மிகவும் உறுதியாக இருந்ததை நான் பார்க்கிறேன். அதனாலதான் உங்களுடைய ஐடென்டிட்டிய அவருக்குள் நீங்கள் அது வைக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அவர் கொடுத்த அந்த ஒரிஜினல் மகிமைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வர உண்மையுள்ளவராக இருக்கிறார். Come on, lift the Lord up. Amen. Jesus. Thank you, Jesus. Hallelujah. எல்லார தலைமலை கைகளை வைத்து சொல்லுங்க. எல்லார தலைமலை கைகளை வைத்து சொல்லுங்க. என்ன சொல்ல போறீங்க, ஆண்டவர் என்னை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகிறார். முடிசூட்டுகிறார். என் மகிமையை திரும்பவும் எனக்கு நிலைப்படுத்துகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு மனிதன் எதுக்கு அது மகிமையை தேடி ஓடுறான்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா ஆச்சரியமா இருக்கும். உலகத்தில் நாம் அதிக காரியத்தை தேடி அந்த மகிமைக்காக உழைக்கிறோம். ஆனால் நம்முடைய கண்கள் நித்தியத்தில் அல்லது தேவன் நமக்கு வைத்திருக்க அந்த ஒரிஜினல் காரியத்தின் மேல நம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
ஒரு முறை ஒரு ஒரு கோச் வந்து ஸ்கூல்ல அவர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல கோச் பண்ணிட்டு இருக்காரு. பிள்ளைகள் எல்லாம் நல்லா தேர்ச்சி பெற்று அவங்களுடைய ஸ்கூல் நல்ல வளர்ச்சி அடைந்து பேப்பர்ல வருது. உடனே அவர் வந்து அந்த போயிட்டே இருக்கிறாரு. அடுத்த மேட்சுக்கு அவர் ஆயத்தம் ஆகுறாரு. ஏன்னா இருக்கிறது சின்ன ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல இருந்து இவ்வளவு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு காரியம் நடக்கிறது என்பதை அறிந்து அவர் ஆச்சரியப்பட்டு அவர் அதை செய்கிறார். அப்போ அவர் போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு அசிஸ்டன்ட் கால் பண்றாங்க, சார் யூ ஹேவ் எ கால், உங்களுக்கு ஒரு கால் வருது, நீங்க வரீங்களா? அவர் சொல்றாரு அசிஸ்டன்ட்ட, காலா எனக்கு இப்ப அதெல்லாம் வேண்டாம், நான் வந்து பிராக்டிஸ் போயிட்டு இருக்கேன், எனக்கு அந்த கால் வேண்டாம், நீ இதுன்னு சொல்லு. உடனே அவங்க சொல்றேன், இல்ல அது ஒரு மேகசின், ஸ்போர்ட்ஸ் இல்லஸ்ட்ரேட்டட் அந்த மேகசின்ல இருந்து கால். ஓ அதுவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவரு நோன் சொன்ன திரும்பி போறாரு. போற வழியில இவருக்கு என்ன இதுன்னா, ஓ என்னை இன்டர்வியூ எடுக்க போறாங்க, என்ன மேகசீன்ல வந்து கவர் பேஜ்ல என்னோட போட்டோ, என் பிள்ளைகளோட போட்டோ வரப்பொழுது நான் இந்த மேகசீன்ல என்னோட அச்சீவ்மெண்ட் வரப்போகுதுன்ற ஒரு பெரிய கனவோடு கூட தாட்ஸோடு கூட ஹி வாஸ் கோயிங் டுவர்ட்ஸ் த கால். கடைசியில பார்த்தா அந்த கால்ல இருந்து எடுத்துருக்கோம், am I speaking to this person அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்றாரு. சார் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பெண்டிங்காக இருக்குது, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புகிறீங்களான்னு கேட்ட உடனே அவர் உணர்ந்து போச்சு. சில நேரத்தில் இப்படி தான் உலகத்தில் நம்ம மகிமையை எதிர்பார்ப்போம், ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்பு வேற மாதிரி போயிடுச்சு. ஆனால் தேவன் நம்ம கொடுக்கிற மகிமை அது விசேஷித்த வண்ணமாக இருக்கும், நிரந்தரமாக இருக்கும், நித்தியமுடையதாக இருக்கும். அல்லேலூயா, நித்திய மகிமைக்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ ஜி ஃபார் க்ளோரி ஆஃப் காட், எச் ஃபார் restore our H for anger, ஆண்டூர் மேல இருக்கிற பசி தாகம், ரைட்? நீங்க உலகத்தில் ஒரு பழம் இது இருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, பசித்திரு விழித்திரு பசித்திரு தனித்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல பார்த்திருப்பீங்க, ரைட்? உலகத்திலேயே அவங்களுக்கு அப்படி இருக்கு, நீ தனித்திரு, you need to be unique. விழித்திரு, விஜிலண்டா இருக்கு. பசித்திரு, எப்பொழுதும் ஆவலோடு உன்னோட டிசைர். மத்தேயு 5:6 மலைப்பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இதெல்லாம் நீங்க எடுக்காமலே கூட நீங்க சொல்லிருக்கோம், ரைட்? வாசிங்க பார்க்கலாம், மத்தேயு 5:6 அவர்கள் என்ன அடைவார்கள்? இந்த திருப்தி பண்ண முடியாத உலகத்துல நீங்க திருப்தி அடையணும்னா உங்களுக்கு ஒரு பசி இருக்கணும். என்ன பசி? நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். நீதியின் மேல் பசித்தாகம், அந்த பசி எப்பொழுதும் இருக்கணும். கர்த்தர் வருக வரைக்கும் அல்லது நம்முடைய மரணம் வரைக்கும் அந்த ஆவல் அதிகமாக இருக்க வேண்டும், பசி இருந்துட்டே இருக்கணும். பசித்திரு, you need to be always hunger for God. தேவனே உன்மேல் வாஞ்சியா இருக்க. அதனால தாவீது சொல்றாரு, மானானந்த நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது. Because he was so hunger for God. அவர் சொல்றார், அதிகாலமே நான் எழுந்திருந்து எல்லாருக்கும் முன்பாக நான் ஆயத்தமாகி காத்திருப்பேன். He was a king. He has so many duties to do. But first thing, he was hunger for God. கர்த்தர் மேல் அவருக்கு அவ்வளவு பசித்தாகம் உள்ளதாய். அதனாலதான் இந்த உலகத்துல நீங்க திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் இந்த பசி உள்ளவர்களாய் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நீதியின் மேல் பசித்தாகம் அல்லது ராஜ்யத்தின் மீது பசித்தாகம் உள்ளவர்களாய், தேவன் மேல பசித்தாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஐ ஃபார் illumination, சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். I for illumination. Illumination என்னது? பிரகாசம், ரொம்ப பிரகாசிக்கிறது. இதுலயும் பாத்தீங்கன்னா சங்கீதக்காரன் அவ்வளவு அழகா சொல்ற, சங்கீதம் 119:135 என்ன வாசிக்கிறோம்,
119 அதிகாரம் 135 என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவரே உம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே என்று கேட்கிறார். லார்ட் மேக் யுவர் ஃபேஸ் ஷைன் அபான் மீ, என் மேல் என் முகத்தின் மேல உம்முடைய ஒளியை பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. இலுமினேஷன், we need to be illuminated by the Lord's glory. Hallelujah. By the light of the Lord we need to be illuminated. Amen. நீங்க இருள போகும்பொழுது நீங்க என்ன கொண்டு போவீங்க? Definitely you need to bring the, what is the first thing you will bring? Don't take. You will search for light. You will search for torchlight. You will search for some matchbox that will make fire, that will make some light. So God makes his light shine upon his face. வாசிங்க பார்க்கலாம் பார்க்கலாம். உம்மது அடியான் மேல் என்ன பண்ணுங்க? முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. காலைதோறும் எழுந்த உடனே நீங்க கேட்க வேண்டும், ஆண்டவரே உம்முடைய முகத்தை என் மேல என்ன பண்ணுங்க? பிரகாசிக்க பண்ணுங்க. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறார். அதுல இருந்து ஒரு டிராப், அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் லைட் நம்முடைய வாழ்க்கையில வந்த போதும், our life will be illuminated. Hallelujah. Hallelujah. நம்ம முதல் முறையாக ஐ திங்க் 2014 or 2013 நினைக்கிறேன், we went for a mission trip to Odisha. ஒடிசாவுக்கு போகும்பொழுது முதல் முறையாக, அப்போ அங்கே ட்ரெயினோ பஸ்ஸோ வசதி இல்லை, அந்த மலை அதிகமாக, அது மலை உச்சிக்கு போகிறதுக்கு ஒரு வேனை ஹையர் பண்ணி கொண்டு போனான். ரைட், இங்கேருந்து நாங்கள் ஒரு ஒரு ஐ திங்க் ஒரு 10-12 யூத்ஸ் வி வர் கோயிங். அப்போ அந்த உச்சி மலையில் சொன்னார், இங்கே நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஹெட்லைட்டை ஆஃப் பண்ணார் பாருங்கள். முதல் முறையாக ஒரு கும்மிருட்டுன்றத நாங்கள் இதை பார்த்தோம். இட் வாஸ் பிச் டார்க்னு சொல்லுவாங்க, பிச் டார்க், எதிர்க்க என்ன இருக்குன்னு கூட தெரியாது, அவ்வளோ டார்க். பிகாஸ் தட் வாஸ் பிகாஸ் அன்றைக்கி நாங்கள் போகும்பொழுது ஒருவேளை அமாவாசையா என்னன்னு தெரியல, பட் இட் வாஸ் பிச் டார்க், தட் வாஸ் நத்திங் எல்ஸ், நத்திங் எல்ஸ். எதிர்க்க யார் வராங்கன்னு, யார் என்ன வரும் எதுவும் தெரியாது இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அந்த லைட் ஆன் பண்ணி, ரைட், அந்த ஸ்விட்ச், அந்த வெஹிக்கிளோட லைட் ஆன் பண்ணும் பொழுது அங்க அந்த பிளேஸ் வாஸ் இலுமினேட். சிமிலர்லி our life is like that. You know, God's face shining upon us, it will illuminate our life. Hallelujah. உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்த நீங்கள் ஒவ்வொருத்தரும், நீங்களும் நானும் என்னவாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எழும்பி பிரகாசிக்கிற ஒளி. ஆனா என்ன அழைக்கப்பட்டிருக்கோம்? நீங்களே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சொல்ல போறீங்க? என் தேவன் என்னை பிரகாசிக்க வைக்கிறார், அவருடைய முகத்தின் ஒளியை என் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறார். உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு ஜாக்கிரதையாயிரு. அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய எப்பொழுதும் நாம் இந்த வாழ்க்கையில அந்த பிரகாசம் தேவை. ஆண்டவருடைய பிரகாசம் எனக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற மறுபடியும் கைகளை உயர்த்தி அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். நீங்களே கைகளை உயர்த்தி பண்ணுன்னு சொன்னா, பின்னாடி இருக்கவங்க கைகளை உயர்த்துறது இல்ல, காதில் விழுதா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பண்றதுக்கு. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் என் மகிமையை ரெஸ்டோர் பண்ணுகிறார், கர்த்தர் என்னுடைய பசித்திருக்கிற அனுபவத்தை ரெஸ்டோர் பண்ணுகிறார், கர்த்தர் என்னை பிரகாசிக்க பண்ணுகிறார், என் பிரகாசத்தை ரெஸ்டோர் பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்படி நீங்க வாயில திறந்து அறிக்கை பண்றதுல இருக்கும் அந்த ஞானத்தை நீங்க பெற்றிருக்கவான். ஜே ஃபார் ஜாய், ரெஸ்டோர் அவர் ஜாய். ரைட், தேவ ஜனம் இந்த சந்தோஷத்தை நீங்க இந்த உலகத்துல தேடியோ அல்ல தொலைத்தவர்களாக மாறிடக்கூடாது. இந்த உலகத்துல போய் தேடி சந்தோஷத்தை நீங்கள் கண்டடைவீர்கள் என்றால் நீங்க ஏமாற்றம் தான் நடக்கிறீர்கள்.
ana joy comes inside of us. சகேயு எப்படி சொன்னாரு, சகேயு எல்லாரும் காட்டிலும் நான்கு மடங்கு நான் திருப்பி தந்துறாண்டு. நான் அநியாயமா வாங்கிட்டு இருந்தேன், ஏசு வந்தா போதும் எனக்கு அந்த சந்தோஷம் வந்தா போதும், நான் எல்லாத்தையும் திருப்பி தந்துறேன், இது வேண்டாம், இது வரைக்கும் இதுதான் பெரிய சந்தோஷம் நினைச்சேன், என் வேலை தான் பெரிய சந்தோஷம் நினைச்சிருந்தேன், பணம் தான் பெரிய சந்தோஷம் நினைச்சிருந்தேன். Today I'm giving back because there is a joy, my heart is found. Jesus is coming inside my heart. I have found my new joy. Hallelujah. Come on, everyone. Amen. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. சங்கீதக்காரன் 51 சங்கீதத்தில் 12-15 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது சொல்கிறார், என்னோட ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் எனக்கு என்ன பண்ணுங்க தாங்க சொல்ல வாசிங்க. திரும்பவும் எனக்கு தந்து, ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய சமூகத்துல எப்பொழுதும் இந்த ரட்சணத்தின் சந்தோஷம், உற்சாகமான ஆவி உங்களை தாங்கும்படிய செய்யும். நீங்க இந்த உலகத்தில் இதை தொலைச்சிட்டு வந்துட்டு இங்க உட்காந்துட்டு நீங்க தேட முடியாது. நீங்க இந்த சந்தோஷத்தை ஆண்டோடு வாஞ்சித்து அது மறுபடியும், அதனாலதான் தாவீது எப்பொழுது இந்த சந்தோஷத்தை பாதுகாக்கணும்ன்றதால அந்த சின்ன சருக்கள் வரும்பொழுது அவர் ஜெபம் பண்றது தான் இந்த வசனத்துல, ஆண்டவரே ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாங்க. அப்புறம் என்னது, உற்சாகமான ஆவி. நீ ஆவிக்குரிய ஜீவிதத்துல எப்படி இருக்கிறேன்னு சொல்றோம், உன்னோட உற்சாகத்தை பார்த்து தேவ சமூகத்துல, தேவ சமூகத்துல நீங்க எப்படி சந்தோஷம் உள்ளவர்களா, நீங்க எப்படி நீங்க வந்து அந்த உற்சாகத்தை வெளிப்படுத்துறீர்கள் என்பது உங்களோட ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்ல தெரிஞ்சிடும். அல்ல, தேவ சமூகத்துல நீங்க இருக்கிற விதங்களில அது வெளிப்படுது. அதனாலதான் தாவீது தேவனுடைய சமூகத்தை கதறினார், ஆண்டவரே எனக்கு நிலைவரமான ஆவியை தாங்க ஆண்டவரே, ஏன்னா இந்த சந்தோஷத்தை நான் பாதுகாத்துக் கொள்ளணும். அடுத்தது கேஃபா கைண்ட்னஸ், கைண்ட்னஸ். கொலோசியரின் புஸ்தகம் 3:12 நம்ம என்ன வாசிக்கிறோம், கொலோசியர் 3:12 என்ன வாசிக்கிறோம், இந்த கைண்ட்னஸ் மனுஷர்கள் காற்ற இரக்கத்திற்கும் தேவனுடைய இரக்கத்துக்கும் எப்படி வித்தியாசம் என்ன சொல்லலாம், எப்படி சொல்லலாம், அது சொல்லக்கூடிய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, இந்த வசனத்தை எடுத்தோம் கொலோசியர் 3:12. நீங்கள் அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா எனக்கு டோஸ்ட் வேணுமா, டோஸ்ட் பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுங்கன்னா, பிரெட்டை எடுத்து வெறும் தவாலை போட்டு கொடுத்தா அது கைண்ட்னஸ். லவ்விங் கைண்ட்னஸ் என்பது என்னது, அம்மா அப்படி கேட்டால் ஒரு அம்மாவும் அப்படி செய்ய மாட்டாங்க. இல்லை, அம்மா என்ன பண்ணுவாங்க, டோஸ்ட்டும் பண்ணிவிட்டு அது மேலே என்ன பண்ணுவாங்க, பட்டரும் ஜாமும் தடவி கொடுத்தாங்கன்னா அது லவ்விங் கைண்ட்னஸ். அல்லேலூயா. தேவன் அப்படிதான் இருக்கிறார். நீங்க இரக்கத்தை கேட்டீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இரக்கத்தில் அவ்வளவு தயால பிரபுவா இருக்கிறார். நம்முடைய இரக்கத்தை நாம் அதை ரெஸ்டோர் பண்ண வாஞ்சிக்கணும். வாசிங்க பார்க்கலாம், கொலோசியர் 3:12. நீங்களும் எப்படி இருக்கணுமா, உருக்கமான இரக்கம் உள்ளவர்களா இருக்கணும். Loving kindness. We need to be restoring that. அதனாலதான் ஆண்டு சொல்றாரு, உங்களுக்கு என்ன இருதயத்தை, கல்லான இருதயத்தை எடுத்து சதியான இருதயத்தை தருவேன், நவமான இருதயத்தை தருவேன். God will restore a new heart in you. L for love. Restore our love. எங்க அன்பை புதுப்பிக்க மாட்டேன். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில நிலைத்திருக்கிறவன் எனிலே நிலைத்திருக்கிறான் என்று சொல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில என்ன இல்ல, பொறாமை இல்ல, வஞ்சனை இல்ல, தீமை இல்ல, அவதூறு செய்யாது,
என்று அத்தனை காரியம் இருக்கு. இன்னைக்கு கடைசி நாட்கள் என்ன நடக்கும், அநேகர் அன்பை இழந்தவர்களா இருப்பார்கள், அல்லது அநேகருடைய அன்பு என்னாகும், தணிந்து போகும். இந்த நேரத்துல நீங்கள் உங்களுடைய இருதயத்தை தேவ அன்பினால நிரப்பப்படுதல எப்பொழுதும் கவனமா இருக்கணும். அதனாலதான் ரோமர் 5:5 என்ன வாசிக்கிறோம், மேலும் தேவன் நமக்கு தந்த பரிசுத்தாவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்துல என்ன பண்ணுகிறது, ஊற்றப்படுகிறது. வெளிப்படுத்தும் புத்தகம் 2:4 வாசிங்க. தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனத்துல மிகவும் கவனமா இருக்க வேண்டும். வெளிப்படுத்தும் புத்தகம் 2:4 வாசிங்க. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்ப என்ன அர்த்தம், ஆண்டவர் அந்த ஆதி அன்பை நாம் எப்பொழுதும் காத்திருந்து பெருகிறதுக்கு, நீங்க காத்திருக்கிறது மட்டுமல்ல நீங்க பெருகி இருக்கிறவர்களா இருக்கணும். அவருடைய வருகை வருகிற வரைக்கும் அந்த அன்புல நீங்க பெருகி இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பூரண அன்பு பயத்தை புறம்பே தரும். உங்களுடைய இருதயம் முழு அன்பினால், தேவ அன்பினால் நிரப்பப்பட்டதா எப்பொழுதும் பாதுகாத்து. You need to love that restoration. Love. அந்த சொல்ற இந்த சபைக்கு ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ என்ன பண்ணிட்ட, விட்டு விட்டாய். அதாவது நீங்க இயேசு கிறிஸ்துவை அறிந்த அந்த நாட்களில அந்த துடிப்பு, அது எப்பொழுதும் நீங்க மறக்கவே முடியாது, மறக்கவும் கூடாது. நான் இன்றைக்கும் நினைத்து பார்க்கிறேன், தேவன் நீ கண்டெடுத்த விதங்கள் விதம் ஒவ்வொரு முறையும் நீங்க நினைத்துக் கொண்டிருக்கீங்க. நீங்க அன்புல பெருகிறவர்களாய், அதுவும் ஆதி அன்பை விடாதவர்களாய் இருக்க வேண்டும். ஒரு முறை ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்துட்டு இருந்த ஒரு சகோதரன், அந்த சகோதரனுக்கு எல்லாரும் பிடிக்கும். எல்லா ஏன்னா அவர் எல்லாரும் எல்லார்கிட்டயும் நல்ல பழகுவாரு, அன்பா இருப்பாரு. அவர் வியாதிப்பட்டார். வியாதிப்பட்ட உடனே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முதலாளியா இருக்கிற ஹெட் வந்து பாக்குறாரு. வந்து பார்த்த உடனே அவங்க வீட்டுல பார்த்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு போறாரு. பிள்ளைங்க இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா அப்படி இப்படி வரிசையா வராங்க. ஆனா அது படுத்தோன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஜானிட்டர் வேலை, ஜானிட்டர்னா சுத்தம் செய்யற வேலை செய்யற டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்ண, அவரும் வந்து இவரை பார்த்து நலம் விசாரித்து அன்பாக. அப்ப இந்த பிள்ளைங்க பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்துட்ட உடனே இவங்க கேள்விக்கு, அப்பா எப்படி இது நீங்க எட்டும் வந்து பார்த்துருக்காரு, அவரும் ஒரு உங்ககிட்ட அவ்வளோ அன்பா பேசினாரு, இவரும் வந்து அவர்கிட்டயும் நீங்க அன்பா பேசுனீங்க. அப்ப அவர்கிட்ட சொன்னாராம், என் பாக்கெட்ல நான் எப்பொழுதும் ஒன்று வச்சிருப்பேன் என்று சொல்லி அந்த பாக்கெட்ல இருக்கிறத எடுத்து காட்டினார். அதுல என்னன்னா சிலுவைய மறித்த இயேசுவை எப்பொழுதும் ஞாபகப்படுத்துகிற அந்த கரும். அதுக்கு கீழே ஒரு வசனம் இருக்குமா, உன்னை மற்றவர்கள் எப்படி நடத்த வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயோ அப்படியே நீ மற்றவர்களுக்கு செய் என்று அப்படி சொல்ற வாக்கியத்தை எப்பொழுதும் வச்சிருந்ததுனால எனக்கு எதிர்க்கிறவங்க என்ன வேலையில இருக்காங்க, என்ன விதத்துல வர்றாங்க முக்கியம் கிடையாது, அவர்கள் மனிதர்களாக இருக்கிறதுனால நான் அவர்களை நேசிக்கிறேன், என்னை போல மற்றவர்களை நேசிக்கிறேன், அன்பு கொள்கிறேன் என்று சொல்லி அவ்விதமா அந்த அப்பா சொன்னாரா. Come on, give the Lord a mighty hand. That is what our principle is. உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக என்று சொல்லி கொடுத்த இயேசு நம்முடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி என்று சொன்ன இயேசு கிறிஸ்து தான் நமக்கு இப்படிப்பட்ட மேலான அனுபவத்தை தந்திருக்கு. அதனால அவர் நிச்சயமா இந்த அன்பை ரெஸ்டோர் பண்ண அவரால் முடியும். கடைசியாக இந்த செய்தியினுடைய கடைசி லெட்டர் எம், எம் ஃபார் மோட்டிவேஷன், ரைட், restore your motivation. This is very important. I just want to turn your attention to this thing, right? Isaiah in Bustam 38:15-17, Philippians in Bustam 3:13-14, ninga eduthu vaasikkum bodhu Philippians 3:13-14 vaasinga paakalam. Neenga ungala vaazhkaila indha motivation is very important. விலையேற பெற்ற ஒரு காரை வாங்கிடுறீங்க, நல்ல ஐஎன் மாடல், சரியா, அந்த அந்த கார் வாங்கிடுங்க, அது அது பல லட்சம் கொடுத்து வாங்குறீங்க, ரைட். ஃபியூயல் இல்லைன்னா என்னாச்சு, என்னதான் கார் இருந்தாலும் டிசைன் அழகா இருந்தாலும் கலர் அழகா இருந்தாலும் கார் ஓடாது. அந்த கா அந்த ஃபியூயல் போடுறதும் நம்ம ரொம்ப
கவனமாக போடுறவங்க இருக்காங்க. ஒரு முறை ரேஸில், இந்த F1 ரேஸ் நடக்குள்ள இந்த கார் பந்தயத்தில், அதில் ஒரு பர்டிகுலர் பர்சன் வின் பண்ணுறதை பார்த்துட்டு இருக்காங்க. இவன் எப்படி இது பண்ணுறான், எல்லாருக்கும் ஒரே விதமான காரு எல்லாருக்கும் அதுனா, ஆனால் இவனுடைய பெட்ரோல் வாசின ஹை லெவல் வெறும் சுத்திகரிக்கப்பட்ட நல்ல எஃபிஷியன்சியாக இருக்கக்கூடிய பெட்ரோலை போட்டதுனால இவனுடைய கார் அதிவேகத்தில் போகக்கூடிய இயங்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்ததை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ கார் எப்படி இருந்தாலும் டசன்ட் மேட்டர், நீ போடுற ஃபியூயல் சுத்தமானதாகவும் சரியானதாக இருக்கும். இந்த ஃபியூயல் தான் மோட்டிவேஷன் இன் யுவர் லைஃப். நீங்க எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர், யூ மைட் பி டிஃபரண்ட் பட் யுவர் மோட்டிவேஷன் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங்கர். நீங்க மோட்டிவேட்டடா இல்லைன்னா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ண முடியாது, சரியா முன்னேற முடியாது. யூ கேனாட் வின் தி ரேஸ் இஃப் யூ டோன்ட் ஹவ் தி ரைட் மோட்டிவேஷன். அதனால தான் பிலிப்பியர் 3:13-14 என்ன வாசிக்கிறோம், வாசிங்க. அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், என்ன பண்றேன். ஆனா நம்ம என்ன பண்றோம், வசனத்தை கேட்டா ஞாபகம் இருக்காது, கரெக்டா? கட்டளை வசனத்தை கேளுங்க. இப்போ அறிக்கை பண்ணும் போது கூட பாருங்களேன், நம்ம இவ்வளவு பிராக்டிஸ் பண்றோம், எத்தனை பேர் நீங்க அறிக்கை பண்ண, ஆனா சிலவங்க திட்டினத டேட்டு டைம் காலம் வச்சுட்டு இன்னும் ஞாபகத்தில் வச்சிருப்பாங்க. வச்சிருக்கவங்களை கைகளை உயர்த்தி காட்டி ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, ஆனஸ்டா ஒத்துக்கிறாங்க, ஆனஸ்டா சொல்றேன், ரைட். சிலருடைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் வேர்ட்ஸ், யூ ஆர் கேரியிங் யுவர்செல்ஃப். ஆனா ஒரு 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 கற்றுக் கொடுக்கிற வாக்கு தத்துவத்தை 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வாக்கு தத்துவம், ஏன் இந்த வருஷம் வாக்கு தத்துவம் கேட்டா எத்தனை பேர் சொல்வீங்கன்னு தெரியல, சொல்வீங்க எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அல்லேலூயா. But your motivation is very important. Your car is designed already, but if you lack motivation, if you lack fuel, that car is not going to perform well. It is not going to reach the destiny. நீங்க fuel போட மறந்துட்டீங்கனா உங்க டெஸ்டினிக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அதனால தான் பவுல் பவுல் சொல்றாரு, ஒன்றை நான் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து என்ன என்ன நாடுறேன், முன்னானவைகளை நாடுகிறேன், பின்னானவைகளை மறக்கிறேன், முன்னானவைகளை நாடுகிறேன். ஆல்வேஸ் கீப் அசைட் தி பேக் திங்ஸ் அண்ட் உங்களுக்கு முன்னாடி வைக்கப்பட்டதை நோக்கி ஓடக்கூடிய ஓட்டத்துக்குள்ள நீங்க ஜெயகரமாக ஓடுவதற்கு யூ நீட் தட் மோட்டிவேஷன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி இந்த ஒரு ஸ்டோரியோட கூட நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு சோம்பேறியான ஒரு வாலிபன், இந்த சோம்பேறியான வாலிபன் பக்கத்தில் இருக்கிற ஒரு மான் தோட்டத்துக்கு போயிட்டு மா கடிய எடுத்து திருடி சாப்பிடலாம். சோம்பேறிங்க தான் திருடுவாங்க, ரைட். எளிதா எப்படி குறுக்கு வழியில ஈஸியா முடிவு பண்ண. அப்ப இவன் பறிக்கும் பொழுது பார்த்துட்டாங்க, இவன் ஓடுறான், இவன் இந்த ஓடிய அந்த தப்பித்துக் கொள்றான். கடைசியில பார்த்தா அந்த காட்டுல அவன் ஒரு வயதான நரி, ஒரு உல்ஃபு அப்படியே படுத்துட்டு இருக்க, அதால எழுந்து கூட முடியாது. அவன் பார்க்கறேன், இதுக்கு எப்படி உணவு கிடைக்கும், ஏன்னா இவன் பக்கா சோம்பேறி, இவன் கையிலேயே வரணும், தட்டில் எடுத்துட்டு வந்து கொடுக்கணுன்ற மாதிரி பக்கா சோம்பேறி போல இருக்கு. அப்படி ஈஸியா நோவாத நோம்பு கும்பிடுற அந்த லிஸ்ட்ல இருப்பான் போல இருக்கு. அப்போ இவன் பார்த்துட்டு இருக்கான், திடீர்னு பார்த்தா இவன் ஒரு சிங்கம் வந்து ஒரு 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 மாம்ச துண்டை எடுத்துன்னு வருது, எடுத்துட்டு வந்துட்டு அது கரெக்டா அந்த உல்ஃப் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து கொடுத்துட்டு அது போயிடுது தன்படியா. இவனுக்கு பார்த்த உடனே ஆச்சரியம், இவன் ஒளிந்திருந்து இதை பாக்குறான், ஓ நேச்சர் இப்படி இருக்கா, இவ்வளவு அழகா ஹெல்ப் பண்ணிக்கிறாங்களே, இதுவும் நடக்குமா, அப்புறம் நம்மளும் இருக்கணும், யாரோ வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அப்படி ஒரு இடத்துல உட்காந்து யாராவது சாப்பாடு பசிக்குது சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்கிறான். ஒரு நாள் போகுது, 2 நாள் போகுது, 3 நாள் போகுது, யாருமே எடுத்துட்டு வரல. இவனுக்கு பசி தாங்க முடியல, என்ன பண்றன்னு தெரியல. இவனுக்கு அவன் கோபதாபத்தோடு போயிட்டு போறான். ஒரு வழியில ஒரு சன்னியாசி பாக்குறான், சன்னியாசி பார்த்த உடனே அந்த சன்னியாசிகிட்ட கேட்குறேன், இந்த மாதிரி நான் பார்த்தேன், ஆனால் எனக்கு எப்படி நடந்துச்சு, அப்போ அதெல்லாம் பொய் தான் போல இருக்கு, கடவுள் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லு.
ஐ ஆம் காட் ஆஸ் அ பிளான். நான் பார்த்தேன், எப்போ இந்த ஒரு பிளான் இருக்கும்னு நினைச்சேன், எனக்கு ஆனால் இப்படி நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு சன்னியாசி, ஆமாம் இதுவும் கடவுளுடைய திட்டத்தில் தான் இருக்க, நீயும் கடவுளுடைய திட்டத்தில் தான் இருக்க, அப்படியா எனக்கு நடக்கலையே, ஆனால் அந்த திட்டத்தை நீ விளங்கி கொள்ள, உன்னை வந்து ஆண்டவர் என்னவா இருக்க விரும்புகிறாரு, நிறையா இருக்க விரும்பல, அந்த கிழட்டு நிறையா உன்னை சிங்கமாக இருக்க விரும்புகிறாரு அப்படின்னு சொன்னேன். அப்போ நாம அந்த மோட்டிவேஷனல் இருக்கணும். God has called us for the higher race. God has called for a higher prize. நம்முடைய ஓட்டம் அதை நோக்கி ஓடணும். அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். You need to run the race. You need that motivation. You need to restore your motivation. நாளடைவில் உங்களோட மோட்டிவேஷன் டவுன் ஆகும். யாராவது ஒரு நெகட்டிவ் சொல்லும்போது அது பிடிச்சிக்க கூடாது. யாராவது உங்களை குறை சொல்லும்போது அது பிடிச்சிக்க கூடாது. ஏதாவது ஒரு தடை வரும்போது அது பிடிச்சிக்கொள்ளக்கூடாது. ஏதாவது ஒரு சறுக்கல் வரும்போது அதில் நீங்கள் தயங்கிடக்கூடாது. நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வசனத்தை நீங்கள் வைத்திருக்கும் பொழுது your motivation will be higher. Your fuel will be filled. And when you're filled with a lot of motivation, you run your race accordingly. Hallelujah. 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 பாக்கும்போது நிறைய பேர் கேக்குறது, பிரதர் எப்படி பிரதர் இதெல்லாம் செய்றீங்க? Who drives you? யாருமே டிரைவ் பண்ணல, என்ன டிரைவ் பண்ற ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் காலை தோறும் என்னை நிரப்புகிறார். காலை தோறும் என் கண்களில் தரிசனங்களால் நிரப்புகிறார். அதிகாலையில் நான் எழுந்து அவரை பார்க்கும் பொழுது அவர் என்னை ரெஸ்டோர் பண்ணி என் கண்கள் தரிசனத்தினால் நிரம்பி இருக்கிறதா பார்க்கிறார். யாரும் எனக்கு வந்து நன்றி சொல்வதில் எனக்கு மோட்டிவேஷன் இல்லை. யாரும் என்னை புகழ்வதில் மோட்டிவேஷன் இல்லை. யாரும் எனக்கு கொடுப்பாங்கன்றதுல மோட்டிவேஷன் இல்லை. இதில் எனக்கு வருன்றதுல மோட்டிவேஷன் இல்லை. மை மோட்டிவேஷன் இஸ் இன் காட் அண்ட் இஸ் விஷன். அண்ட் தட் மேக்ஸ் மீ டு ரன் டு வாட்ச் த டெஸ்டினி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தரிசனத்தோட மேன்மையே அதுதான். இந்த கால வழியில கேட்ட தேவனுடைய பிள்ளையே, இந்த ரெஸ்டோரேஷனை நீங்க எல்லாரும் வாஞ்சிப்பீர்களாக. G for glory, H for I for J for joy, K for L for love, M for motivation. கர்த்தர் இவைகளை எல்லாவற்றையும் தந்து உங்களை மறுபடியும் புதுப்பித்து உங்களை கட்டி எடுப்ப அவர் உண்மையிலவராக இருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? Yeah.